தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் படங்களோட ரிலீஸ் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய பெரிய டெக்னீசியன்ஸ் இப்படி எல்லாரும் இருந்தாலும் கூட அந்த படத்தோட ரிலீஸ் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரிலீஸ் தேதியால் தப்பாக ரிலீஸ் தேதியை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேதிக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்ச எத்தனையோ ப்ரொடியூசர்கள் வேற வழியே இல்லாமல் அந்த படங்களின் தோல்வியால் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிருக்காங்க. ஸோ ஒரு படத்தோட ரிலீஸ் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஹீரோக்களோட படங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு இது மாதிரியான பண்டிகை நாட்களில் தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைங்கிறது இரட்டிப்பு விருந்தா ரசிகர்களுக்கு அமையும். ஸோ பண்டிகைனாவே பெரிய ஹீரோக்கள் படங்கள் தான் அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வந்து எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். பட் ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க படங்கள் சாதாரண நாளில் ரிலீஸ் ஆனால் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிகை மாதிரி கோலாகலமாக கொண்டாடப்படும். அதில் மிக முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம். அவர் படங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் April 14 தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் கூட சில படங்கள் சோலோவாக சாதாரண நாட்கள் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரஜினி படம் அப்படின்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கமல் மாதிரியான ஒரு சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள் வந்து சாதாரண நாட்கள் ரிலீஸ் ஆனாலும் கூட குதூகலமாக கோலாகலமாக பண்டிகை போல கொண்டாடப்படும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ஹீரோக்கோட நிலவரம். ஆனால் எந்த ஒரு இயக்குனரும் செய்யாத ஒரு சாதனையை நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் நிரூபித்து காட்டினார். அதாவது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரஜினியோட படம் சாதாரண ரிலீஸ் ஆனால் கூட அது வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி தான் அப்படின்னு. அப்படி ஒரு இயக்குனரோட படம் சாதாரண நாட்களில் ரிலீஸ் ஆனாலும் கூட அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்ட படங்கள் தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட படங்கள். அப்படி என்ன அவருடைய தேதிகள் வந்து ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா எல்லாமே சாதாரண தேதிகள் தான். அவருடைய ஒரே ஒரு படம் தான் தீபாவளி பண்டிகை கணக்கு ரிலீஸ் ஆச்சு தவிர மற்ற படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நாட்களில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதில் மிக முக்கியமாக இன்னொரு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்ன, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் என்ன, மற்ற சாதாரண நாட்களில் சங்கர் படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆச்சு, அந்த படங்கள் ஒரு திருவிழா போல எப்படிலாம் கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அவருடைய முதல் படம் ஜென்டில்மேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேடி குஞ்சுமோன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். நமக்கே தெரியும் ஒரு இயக்குனரோட முதல் படம் அறிமுக படம் அப்படிங்கும்போது அவர் அறிமுக இயக்குனர். ஸோ அவர் வந்து ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த படம் அந்த சமயத்தில் எப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்கோ அப்போ தான் ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் முதல் முதலாக ரிலீஸ் ஆன டைம் July 31, 1993 வருஷம். அதாவது July 31 ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆன தருணம் சங்கர் என்கிற பிரம்மாண்ட இயக்குனர் தமிழ் சினிமாவில் காலடியை வைத்த தினம் அப்படின்னு சொல்லலாம். July 31 எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, சாதாரண நாள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஜென்டில்மேனை பார்த்த ரசிகர் எல்லாமே அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி சங்கரையும் கேடி குஞ்சுமணியும் திக்குமுக்காட வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. July 31 அதிரிபுதிரியான பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தது ஜென்டில்மேன் படம். ஆனால் இந்த வெற்றியை ருசித்த சங்கரவர்களுக்கு காதலன் படத்தோட ரிலீஸ் தேதி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காதலன் ரிலீஸ் ஆனது September 17 கரெக்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலாண்டு தேர்வு வரும். நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் ப்ரெஷர் இருக்கும். இதனாலேயே என்ன தெரியல, காதலன் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. கிட்டத்தட்ட காதலன் படம் ரிலீஸ் ஆகி 2-3 வாரங்களுக்கு பிறகுதான் அந்த படம் செம்மையாக இருக்காமல் சூப்பராக இருக்காமல் கலர்ஃபுல்லாக இருக்காமல் ஆனால் ஜென்டில்மேன் இயக்கனோட அடுத்த படம் பா அப்படின்னு எல்லோரும் திரையரங்குக்கு படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தியேட்டருக்கு அவங்கள கொண்டு வந்து யாருன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான். ஸோ ஏன் ஜென்டில்மேன்கிற பிரம்மாண்டமான வெற்றியை படத்தை கொடுத்தும் கூட காதலன் படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கிறேன்னா என்னதான் இருந்தாலும் பிரபுதேவாவுக்கு அது வந்து அறிமுக படம் தான். இந்து ரிலீஸ் ஆனாலும் அது சரத்குமார் டாமினேஷன். பட் ஒரு ஹீரோவாக ஒரு முழுமையான ஹீரோவாக காதலன் தான். ஸோ பிரபுதேவா யாருக்கும் பெருசாக ஹீரோவாக ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லை. ரெண்டாவது ரிலீஸ் தேதி தான் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க. செப்டம்பர் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுறது தப்பு, அப்போல்லாம் வந்து குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து தியேட்டருக்கு வர்றது கஷ்டம், அதனாலேயே காதலன் படத்துக்கு ஓப்பனிங் இல்லை அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது.
ஸோ இதை வந்து நல்லா உள்வாங்கி கொண்ட சங்கர் அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் தன்னுடைய படங்களை ரிலீஸ் செய்தியை ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ அதன் விளைவாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட அவர் கைகோர்த்த இந்தியன் படத்தை சரியாக பள்ளி மாணவர்களுக்கும் விடுமுறை, கல்லூரி மாணவர்களுக்கும் விடுமுறை, எப்போ சம்மரில் கோடை விடுமுறை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதி, மே 1-2 கூட கிடையாது, மே மிட்டில் கிட்டத்தட்ட மே மாதம் 9ஆம் தேதி தான் இந்தியன் படத்தை ரிலீஸ் பண்ணி வசூலை வாரி குவிச்சார். தமிழ் சினிமாவின் முதல் 50 கோடி வசூலை பண்ணிய படம் அப்படிங்கிற பெருமையை இந்தியன் படம் பெற்றது. அதற்கு காரணம் படம் அதிரி புதிரி ஆகாவோ எல்லாம் இருந்தாலும் கூட ரிலீஸ் தேதி சம்மர் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறக்கவே கூடாது. அதே மாதிரி தான் அடுத்த டெக்னிக்கையும் நம்ம சங்கர்கள் ஃபிக்ஸ் பண்ணார். அதாவது என்ன அப்படின்னா அவருடைய அடுத்த படம் அதே மாதிரியே சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ணார். அவருடைய ஜீன்ஸ் அப்படிங்கிற படம், நம்ம பிரசாந்த் நடித்த படம், டாப் ஸ்டார் படம், டபுள் ஆக்ட், அந்த படத்தையும் April 24ஆம் தேதி, கிட்டத்தட்ட April 14க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுருவாங்க, அதே போல் காலேஜும் அப்படி தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சம்மருக்கு April 24ஆம் தேதி, April 14 தமிழ் புத்தாண்டு அப்போ கூட ரிலீஸ் பண்ணல, April 24ஆம் தேதி 1998வது வருஷத்தை வந்து ஜீன்ஸை ரிலீஸ் பண்ணார். ஓ இதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் ஜீன்ஸ் அட்டகாசமான வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுக்கு இந்த ரிலீஸ் தேதி பிரச்சனையே இல்லை. ஏன்னா எதாச்சியாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படமான முதல்வன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான இன்னொரு வெற்றி படம் November 7ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ சங்கரோட கேரியர்லேயே அவருடைய தீபாவளி ரிலீஸ் அப்படின்னா ஒரே ஒரு படம் தான், அது இந்த முதல்வன் படம் தான், தாறுமாறு ஹிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படம் பாய்ஸ் அப்படிங்கிற படம், கிட்டத்தட்ட இந்த படம் August 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்க நேரம். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டடிச்சு தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் படத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங் கிடைச்சிது. பட் படம் பெருசாக போகல. அதுக்கு காரணம் வந்து சங்கர் இப்படிலாம் கூட ஆபாசமாக படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு வசை சொற்கள், ஆபாச முத்திரை சங்கர் அவர்களுக்கு வந்து குத்தப்பட்டு அந்த படத்தை வந்து திட்டமிட்டே நாசம் பண்ணாங்க அந்த பாய்ஸ் படத்தை. ஸோ ரிலீஸ் தேதி August 29. சங்கர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக தோல்வியை ருசித்த ஒரு படம் அப்படின்னா அது இந்த பாய்ஸ் படம் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் சொல்லி அடித்த கில்லியாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த படம் தான் அன்னியின் படம். இந்த படம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தில்லு இருக்குது. June 17ஆம் தேதி, அதாவது ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா June 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் June 15, 16 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா June 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணார் சங்கர் அவர்கள். அப்போது இது பாதிக்காதா வசூல் அப்படின்னு கேட்டால், ஆனால் இந்த ரிலீஸ் தேதியை சங்கர் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் ஒரு கட்ஸாக இப்போ ரிலீஸ் பண்ணாலும் அவர் விருப்பப்பட்ட தேதி April 14 தான். ஸோ வழக்கம் போல் சம்மர் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூலை குவிச்சிடலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சந்திரமையும் உலகநாயகன் கமலஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸும் நம்ம தளபதி விஜயோட சச்சின் படமும் 3 பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சரிப்பா அன்னையனை எதுக்கு இப்போ விடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேற வழி இல்லாமல் தள்ளி வச்சது தான் அந்த June 17ஆம் தேதி. ஆனாலும் கூட படம் தாறுமாறு ஹிட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கு வரையும் சங்கரோட கடைசி ஒரு முழுமையான விமர்சனமே இல்லாத ஒரு மிக முழுமையான வெற்றி பண்ணா அது அன்னையன் தான் சொல்லுவாங்க. சியான் விக்ரமுக்கும் இதுதான் கடைசி பிளாக் பஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவாஜி படம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா கூட முதல் முறையாக சங்கர்கள் இணைந்த படம். கரெக்டாக அன்னி எப்படி June 17 அதே மாதிரியே சரியாக 2 வருடங்கள் கழித்து 2005 அன்னியன் June 17, 2007 June 15 நம்ம சிவாஜி படம். ஸோ சிவாஜி படத்துக்கான ஓப்பனிங்கை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண காலேஜ் ஓப்பன் பண்ண ரஜினி படம், குறிப்பாக சங்கர் படம், ரெண்டு பேர் படம் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணாவே திருவிழா தான். அப்போ ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்தால் அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வந்து அதிரி புதிரியாக இருந்த ஒரு நாள் தான் June 15ஆம் தேதி. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம். அடுத்ததாக ரோபோ எந்திரன், நம்ம சங்கரும் சன் பிக்சர்ஸும் இணைந்த முதல் படம், ரஜினியோட 2வது படம். இந்த படம் யாருமே எதிர்பார்க்க மாதிரி October 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் வெயிட் பண்ணி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் கிட்டத்தட்ட பல வருட வேலைப்பாடு, 2007 சிவாஜி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து வரதால் ரசிகர்லாம் எப்பப்பா வரும் அப்படின்னு
போட்டு பெறாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இனிமேலும் தாமதிக்க கூடாது, பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 1st ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கரோட இன்னொரு ஃபெஸ்டிவல் படம்னா நண்பனை சொல்லலாம், ஆனால் அது வந்து அவர் படம் கிடையாது, ரீமேக் படம் தான். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு January 12th ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வெற்றி படம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் படங்கள் பெருசாக ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகலை, முதல் ஒன்று தான் தீபாவளிக்கு. அப்படின்னா பொங்கலுக்கு ரெண்டு படம், ஒன்று நண்பன் அவருடைய ரீமேக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற படம், அன்னியன் கூட்டணியில் சங்கர் இணைந்த படம், January 14th பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அன்னியன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லக்கூடியது, ஆனால் போட்ட உழைப்புக்கு கரெக்டான வெற்றி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எப்படி எந்திரன் முதல் பாகத்தை தீபாவளிக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் 2.0 எந்திரன் 2 தீபாவளி ரிலீஸ் ஆகி 10-15 நாள் 20 நாள் கழித்து தான் November 30th வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பேசாமல் தீபாவளி கூட ரிலீஸ் பண்ணிடலாம், ஆனால் சர்க்கார் வந்துச்சு, அப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் 2.0. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா November 30th வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போகலை, மற்ற இடங்களில் வந்து அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ இதுதான் சங்கரோட ரிலீஸ் படங்களோட தேதிகள், அதுவும் எப்படிப்பட்ட தேதிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். குறிப்பாக வந்து ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட யாரையும் பாதிக்காத மாதிரி குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தன் படங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணே பண்ணுவார். ஒன்னா அவங்க லீவில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணுவார், இல்லைன்னா ஸ்கூலோ காலேஜோ ஓப்பன் பண்ண உடனே தியேட்டருக்கு வர வைப்பார், எல்லோரும் கட் அடித்து கும்பல் கும்பலாக வருவாங்க. இது ஒரு செமையான டெக்னிக்கு, இதையும் சங்கர்கள் ஃபாலோ பண்ணார். இது ஒரு வியாபார யுக்தி தான், இது ஒரு தவறும் கிடையாது. இப்போது இந்தியன் 2 பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி July 14th ரிலீஸ் பண்ணார். இத்தனைக்கும் அந்த படம் ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது, June 3rd ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி, ஸோ அப்புறம் July 12th போயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் சங்கர்கள் இந்த ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே இதை விடமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் சங்கர் அவர்கள் ரிலீஸ் பண்ண அவருடைய எல்லா படங்களுமே தாறுமாறு ஹிட்டு, அப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இந்தியன் 2 படமும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.